ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் இருக்க போகிற ஒரு மூணாவது பிரேக் அவுட், அது வந்து என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைமே வந்துட்டு நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆடியோ இஷ்யூஸோ இல்லாட்டி ஏதாவது வீடியோ இஷ்யூஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டாக் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, எந்த மாதிரி பேட்டர்னில் எப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த பிரேக் அவுட் வந்து எது வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதே மாதிரி பேட்டர்னில் இருக்க ஒரு மூணா ஸ்டாக்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். டிஎல்எஃப், ஸோ அந்த ஸ்டாக்கு பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங் வெஜ் பேட்டர் தான். ஸோ இந்த ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங் வெஜ் பேட்டர்ன். இந்த பிராண்டிங் வெஜ் பேட்டர்னில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டரி ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நாம் இப்போ இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறதா, இந்த செகண்டரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துச்சு. இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைக்கும் போயிடுச்சு. நம்ம டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ஹையாக நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் அதோட டார்கெட் 427. ஸோ 427 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சிஎல், பிஹெச்சிஎல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான். பட் ஆனால் அந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம டெலிகிராம் சேனலையும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஏரியாவில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் வரும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையும் கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக அதோட ரெசிஸ்டன்ட் இது தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையும் இந்த ஸ்விங்கோட ஹையும் இந்த ஸ்விங்கோட ஹையும் மேஜர் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேண்டிலும் மேஜராக இது வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் இருந்தாலே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் நல்ல ஒரு அக்யூரசி கொடுக்கும் எப்போவுமே ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் எடுத்திருந்தது, நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். இப்போ வந்து நம்ம ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிராண்டிங் வெஜ் பேட்டர்ன். இந்த பிராண்டிங் வெஜ் பேட்டர்னில் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு நிகை. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சிஎல்ல, பிஹெச்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன், இதை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஹை. இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், இந்த ஸ்விங்கு ஹையாக இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை. பட் ஆனால் இந்த ரெசிஸ்ட் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல போகவில்லை பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இதில் பார்க்கலாம். ஸோ அந்த பிராண்டிங் வெஜ் பேட்டர்ன் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்விங்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வைடாக போயிட்டு இருந்தது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கவே இல்லை. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலையும் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டெலிகிராம் சேனலில் போயிட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி சர்ச் பண்ணிங்கனாலே வரும், டிஎல்எஃப் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எல். இதை சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம எப்போ போட்டிருக்கோம் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டும் பார்த்துட்டுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்க ஸ்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆக போகிற ஸ்டாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பயோகான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் போயிடலாம். ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இங்கே தெரியும், கிளியராக தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன். இந்த பேரல் சேனல் பேட்டர்னில் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு இந்த அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போக முடியல. இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கன்சல்டேஷன்லேயே இந்த இடத்துல வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு நிகை போகும், கரெக்டுங்களா? ஆனால் அது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹிடன் பேட்டர்ன் கூட இருக்குது. அது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து எப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா நம்ம விட்டுட்டுமே இந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ட் வந்து ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹிடன் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும், அதாவது 324.
இந்த 324 வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிரும், பிரேக் அவுட் ஆனால் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்காது, தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு கீழே மறுபடியும் ரிவர்சல் வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் போயிட்டு எகைன்னு தான் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி எதாவது ஹிடன் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ட்ரா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். மினிமம் டார்கெட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் நம்மளோட டார்கெட்டோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். நம்மளுக்கு வந்து ஒரு 1 or 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா 7% வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும் இதுதான் நம்ம வந்து என்ட்ரியான ஸ்டாக்கு டிஎல்எஃப். டிஎல்எஃப்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங் வச்சு பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎல்எஃப் மாதிரியே வந்து நம்ம ட்ரேட் பண்ணினதை வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல். இது ஆனால் பிஹெச்இஎல் டிஎல்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், டேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வந்து ட்ரேட் ஆயிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ட்ரேட் ஆயிருக்கும் அவ்வளோதான். பட் ஆனால் பேட்டர்ன் வைஸ் சேம். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹை இதில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோகான். ஸோ பயோகான் அதே மாதிரி தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டர்ன் சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வரவே முடியல, இந்த இடத்துல சப்போர்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுது நம்ம அப்போ என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகும்போது எதை பேஸ் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஎல்எஃப்ல தான் பார்க்குறோம். டிஎல்எஃப்ல இந்த கேண்டில் இருக்குங்களா, இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில், இந்த புல்லிஷ் கேண்டில் பிரேக் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா July 1. ஸோ இந்த July 1 நம்ம போய் பார்த்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளிக்கிழமை, அதாவது வீக்கெண்டு. வீக்கெண்டில் வீக்லி க்ளோசிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்போவுமே ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா வீக்லி க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு நிகை, எந்த ஒரு டவுன்ஃபாலுமே இல்லை, நல்ல ஒரு வெர்டிக்கல் நிகை. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எல்ல பார்க்கலாம். பிஹெச்எல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பிரேக் அவுட் ஆனது வந்து இந்த கேண்டில் இல்லைங்களா, அதாவது July 15. July 15 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், July 15. ஸோ July 15 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வீக்லி வீக்கெண்டு வீக்லி க்ளோசிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிகை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிகை போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயோகான். பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட்டு கான்செப்டில் இருக்குது. சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு நியூகை கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது, அதே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 3 trades வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.